அவர் மேல மேல தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். இவங்க தனியா தான் இருக்காங்க. ஏத்தி விடுறதுக்கு ஏத்த நேரம் இதுதான். ஏத்தி விட்டுருவோம். அம்மா பாப்பா வா உள்ள வா உக்கார். அம்மா வீட்டுல யாருமே இல்லையா? மயில ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. மலர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்லங்கம்மா உக்காருப்பா. ஏமா நீங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்கம்மா, நீங்க எவ்வளவு பெரிய வேதனையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. உங்க குடும்ப விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா என்னால அப்படி ஒதுங்கி போக முடியாதுமா. ஏன்னா என் அம்மா மாதிரி நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்க பொண்ணை எதிர்த்து நின்று என்ன தப்பிக்க வச்சிருக்கீங்க. நான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தப்போ மயிலக்கா என்னை கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாரையும் நான் என் சொந்த மதமா பாக்குறேன். இது என் குடும்பம்ன்ற உரிமையில தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்க மூத்த மாப்பிள்ள இப்போ ஜெயில தானமா இருக்காரு? தம்பி உனக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டம்மா, நானும் போலீஸ்காரரோட பையன்தான். ஸ்டேஷன்ல என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப விஷயம் அது இல்லை. கோபி மாமா மேட்டர்ல மயிலக்கா ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா. மயிலக்கா மாதிரி தான் எனக்கு மலரக்காவும், அவங்க புருஷன் எனக்கு மாமா மாதிரி தானம்மா வேணும். அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் இல்லைப்பா. மயிலக்காக்கு மாமா மேலே என்னம்மா கோவம்? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது முன்னால பகை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை தம்பி. அப்ப ஏமா மாமாவை அரெஸ்ட் பண்ணாங்க? சொல்லுங்கம்மா. அவர் ஏதோ போதைப்பொருள் வித்ததா மயில் சொன்னாப்பா. இருக்கட்டும்மா, அதுக்காக அப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம்னு அவசியம் இல்லையே. கூட இருந்தவங்களாம் அக்காவுக்கு தெரிஞ்சவங்க தானே. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாலும் எல்லாரும் சரிந்தானே சொல்லியிருப்பாங்க. அதை கூட சொல்லியிருக்க வேணாம்மா. அக்காவுக்கு இருக்க பவருக்கு மாமா பேர் கொஞ்சம் கூட வெளியே வராம அப்படியே இந்த விஷயத்தை அமைக்கிருக்கலாம்ல. தேடி போன ஆளுங்களுக்கு முன்னாலே உஷாராகி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு கதை சொல்லியிருக்கலாம். யாரும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. மாமாவை காப்பாற்றுறதுக்கு எத்தனை வழி இருக்கு. அக்கா ஏமா அதை செய்யாம விட்டாங்க, அதுதான் ஒண்ணுமே புரியல. அவ எல்லாத்துலயும் நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறாப்பா. அம்மா அந்த நேர்மையால அவங்களுக்கு மட்டும்தாம்மா பேர் கிடைக்கும். ஆனா சுத்தி இருக்க நீங்க எல்லாரும் கஷ்டத்தை தானே அனுபவிக்கிறீங்க. அதையேமா அக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. நானும் இல்ல மாமாவோ தப்பு பண்றதே தொழிலா வச்சிருக்க ஆளுங்க கிடையாது. சூழ்நிலையால தப்பு பண்ணிட்டோம். மற்ற கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாம அக்கா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். இப்படிலாம் செஞ்சா வாழ்க்கை நாசமாயிடும்னு கொஞ்சமாவது வார்ன் பண்ணிருக்கலாம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணவே மாட்டோம்மா. சரிம்மா, நான் வெளியாள. என் விஷயத்தில் அக்கா கராராக நடந்துக்கிட்டாங்க, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மாமா விஷயத்தில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானப்பா. அந்த சட்டத்தை போலீஸ்காரங்களே மதிக்கிறது இல்லைம்மா. ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையும் முறையாக விசாரிக்கிறதே இல்லை. முக்கால்வாசி பிரச்சனையை ஸ்டேஷனுக்கு வெளியே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துடுறாங்க. அது முடியலன்னா தான் கேஸு எஃப்ஐஆர்னு போகிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ்காரங்க நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அவங்க நினச்சா நிரபராதியை குற்றவாளியாகவும் குற்றவாளியை நிரபராதியாகவும் மாற்ற முடியும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏம்மா, நானே ஒரு செயின் திருடேன், உங்கள் செயினியே அறுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் உடைச்சு எங்கள் அப்பா என்னை வெளியே கொண்டு வரல. உங்களுக்கே நல்லா தெரியுமேம்மா, இவ்வளோ அதிகாரம் இருக்கிறப்போ
அக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியா மாமாவை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதை இப்போ வரைக்கும் என்னால் ஏத்துக்க முடியலம்மா. மாமாவுக்காக வேணாம், மலர் அக்காவுக்காக இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். புருஷன் இல்லாமல் அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வெளியால் இருக்க எனக்கே இதெல்லாம் யோசிக்கணும்னு தோணுதுன்னா கூட பிறந்த மயிலக்கா எப்படி யோசிக்காமல் விட்டாங்க? ஏன் இவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தாங்க? மயிலக்கா தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? அவன் என்னப்பா சொல்ல போறா, நான் என் கடமை ஏதாமா செஞ்சேன்னு ஒரே வார்த்தையில என் வாயை அடைச்சிடுவா. ஏமா, கூட பிறந்தவங்களை ஆழ வைக்கிறதும் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதும் தான் அவங்களோட கடமையாமா? நான் இப்படிலாம் பேசுறதுனால நான் என்னவோ அக்காவுக்கு எதிராக உங்களை தூண்டி விடுறதா மட்டும் நினைச்சிடாதீங்கம்மா. அக்கா மேலே எனக்கு பெரிய அன்பும் மரியாதையும் இருக்கு, ஆனால் அது வேறம்மா. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. அவங்களால இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது. அதான் டென்ஷனில் என் மனசில் இருந்த எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா. தம்பி, நான் கொளுத்தி போட்டது நல்லா புகையுது போல இருக்கு. புகையட்டும் புகையட்டும், நல்லா புகையட்டும். சந்தோஷமா இருக்கேன். என் ஆசை, கனவு, லட்சியம் அதை நீ எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதுக்காக ஒரு உருப்படியான வேலையை செஞ்சிருக்கேன். மயிலு, நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதுல்ல? இல்ல சார், எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன மயிலு, நீ இவ்வளவு நாள் என் கூடவே இருக்க, என் சந்தோஷம் என்னன்னு உனக்கு தெரியாது? சீக்கிரமா நான் என் கடைசி பொண்ணை பார்க்க போறேன். நான் எவ்வளவு கேட்டேன் உங்ககிட்ட, ஆனா நீ அவளை என் கண்ணில் காட்டவே இல்லை. ஆனா ஒண்ணு, அவளை பார்க்கறதுக்கு நீ தான் முக்கியமான காரணம். அதுக்காகத்தான் நான் உனக்கு நன்றி சொல்றேன். சார், எனக்கு தலையே சுத்துது, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியம் இருக்கு, அவர் மத்தவங்க மாதிரி இல்ல, பயங்கரமான திறமைசாலி. ஒரு போட்டோவை கொடுத்து இந்த போட்டோல இருக்கிறவங்க எந்தெந்த வயசுல எப்படி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டோன்னு ஏன் அவரு கற்பனை பண்ணி அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்துருவாரு. நீ ஒரு போட்டோவை கொடுத்து இதுதான் என் கடைசி பொண்ணுன்னு சொன்ன, அந்த போட்டோவை நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவரும் கற்பனை பண்ணி பார்த்து அந்த பொண்ணை வரைஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசுல என் பொண்ணு எப்படி இருக்கான்னு அவர் கரெக்டா வரைஞ்சு கொடுத்துட்டாருன்னு வையே. என் பொண்ண நான் அந்த போட்டோவில் பார்த்துருவேன். அந்த போட்டோவை வச்சு அவளை நான் கண்டும் பிடிச்சிருவேன். சார், நீங்க சொல்ற விஷயம் சாத்தியமான எனக்கு சந்தேகமா இருக்கு சார். சின்ன வயசு போட்டோவை வச்சு அவங்க பெரியவங்களானதும் எப்படி இருப்பாங்கன்னு எப்படி சார் வரைய முடியும்? வளர வளர சூழ்நிலை மனநிலையை பொறுத்து முகம் எப்படி வேணாலும் மாறலாம். அதை வச்சு அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல.
அன்பு ஜுவல்லரி ராபரி கேஸ்ல அக்யூஸ்டோட முகம் சிசிடிவில சரியா பதிவாகலங்கிறதுக்காகத்தான் அவர்கிட்ட போய் வரைய சொல்லி கொடுத்தேன். அப்பதான் அவரோட திறமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அவர் என் பொண்ணோட உருவத்தை வரைஞ்சு கொடுத்துருவேன். அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்தவ நீ தானே. ஓவியர் வரைஞ்சு கொடுக்கற போட்டோ என் பொண்ணு ஒரே மாதிரியா இருக்காங்களா இல்லையா நீ தான் சொல்ற. சொல்லுவேன் இல்ல சொல்லுவேன் சார். மயில, சுசீலா விஷயத்துல உன் மேல இந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. நீ ஏதோ பொய் சொல்றியன்னு கூட எனக்கு தோணுது. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். மனசுல பட்டதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொடுமை என்னன்னா, இந்த விஷயத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால் நம்ப முடியாது. ஏன்னா என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சவன் நீ ஒருத்தி தான். இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணை அடையாளம் காட்டுற விஷயத்திலேயாவது நான் உங்ககிட்ட உதவி கேட்கல. ஒரு உயர் அதிகாரியா உனக்கு உத்தரவு போடுறேன். நீ உண்மையா நடந்துக்குவன் நான் நம்புறேன். நிச்சயமா சார். நீ போலாம். என்ன சாப்பாட்டுல கவனம் இல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்கா கிட்ட அந்த ஓவியர் விஷயத்த பத்தி விசாரிப்போமா? மயில், ஒழுங்கா சாப்பிடாம என்ன யோசனைன்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன ஆச்சு உனக்கு? அக்கா, சார் ஒரு விஷயம் சொன்னாரு. அது எப்படி சாத்தியம்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சார் அப்படி என்ன சொன்னாரு? யாரோ ஒரு ஓவியர் இருக்காராமே, அவர்கிட்ட ஒருத்தரோட சின்ன வயசு போட்டோவை கொடுத்தா இப்ப எப்படி இருக்காங்கன்னு அப்படியே வரைஞ்சு கொடுத்துருவாராமே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சார் ஒண்ணும் சும்மா சொல்லல மயில, நிஜமாவே அப்படி ஒருத்தர் இருக்காரு. மயில, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரால்தான் பல கேஸ்ல நாம உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அக்கா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவியரால அப்படி என்ன செஞ்சிட முடியும்? எனக்கு ஒண்ணு புரியலக்கா. அது வந்து நிறைய திருட்டு கேஸ்ல குற்றவாளிகளோட உருவம் சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கும். அவங்க முகம் கிளியரா தெரியாது. அந்த ஃபுட்டேஜ ஓவியர்கிட்ட கொடுத்தா அவன் எப்படி இருப்பான்னு கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருவாரு. அத வச்சு பல கிரிமினல்களை நாங்க பிடிச்சிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு வரையறதெல்லாம் ஓகே, ஆனா சின்ன வயசு போட்டோவை வச்சு இப்ப ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு எப்படிக்கா வரைய முடியும்? இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு அச்சு அசலா அந்த உருவத்தை கொண்டு வந்துட முடியுமா? என்னாலெல்லாம் நம்பவே முடியலக்கா. அதையும் அவர் செஞ்சிருக்காரு மயில. சில கேஸ்ல குற்றவாளியோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் மாட்டோம். அத வச்சு அவன் இப்ப எப்படி இருப்பான்னு நாங்க கேட்டிருக்கோம். அவரும் வரைஞ்செல்லாம் கொடுத்திருக்காரு. நான் ஓமலூர் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அப்படி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சார் சொல்லிருப்பாரு உன்கிட்ட. ஆனா ஒண்ணுமே இல்ல, கற்பனை கரெக்டா செட் ஆயிட்டா ஒரிஜினல் முகத்துக்கும் ஓவியத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் தத்ரூபமா வரைஞ்சிருவாரு. சரி, சாப்பாடு தட்டுல போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரமா சாப்பிடு. அப்பா எங்களை தேடுற வேலையை இதோட விட்டுருவாருன்னு பார்த்தா புதுசா இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன வரையிற விஷயத்த அந்த ஓவியர் சொதப்பணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீதான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பா.
மயிலுக்கு எதிராக அவள் குடும்பத்தில் புகைச்சலை உண்டாக்கியாச்சு. அதில் எண்ணெயை ஊற்றி எரியவும் வச்சாச்சு. வீட்டில் பிரச்சனைனா அவன் நேராக ஜீவா கிட்ட வந்து தான் ஆறுதல் கேட்பா. அவன் கூடையும் முட்டிக்க வச்சுட்டா ஹார்ட்டும் இன்னும் களை கட்டுமே. என்ன செய்யலாம் அதுக்கு? ஆ ஓகே சார், நான் போய் பார்த்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அமுச்சு வச்சுருங்க. சரி ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சார் இதில் என்ன சார் இருக்கு? ஒரு அவசரங்கிறப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே நாங்களாக இருக்கோம். நான் கண்டிப்பாக ஷார்ப்பாக போய் அவங்கள பிக்கப் பண்ணிடுறேன் சார். ஓகே ஜீவா, வச்சுட்டா? ஆ ஓகே சார். ஐயோ, நம்ம வண்டியை வெற்றியில் எடுத்துகிட்டு போயிருக்கான். என்ன பண்ணுறது? அது ஞாபகம் இல்லாமல் சார்கிட்ட போய் பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே. வெற்றிக்கு கால் பண்ணி சொல்லுவோம். யாரா இந்த நேரத்தில்? இவருக்கு ஃபோன் பண்றான். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஆ வெற்றி, எங்க இருக்க? நான் இங்க சவாரிக்கு மேட்ரு வரைக்கும் வந்திருக்கேன். அப்படியா? சரி, 10 மணிக்கு இங்கே வந்துடுவோம்ல? ஆ வந்துடுவோம்மா. ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சார் ஒரு சவாரி கொடுத்துருக்காரு, என் வண்டி தான் நீ எடுத்துகிட்டு போயிட்டால, அதனால தான் எப்போ வருவே என்னன்னு விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணேன். ஆ நான் கண்டிப்பாக வந்துடுவோம்மா. ஆ சரி, ஓகே. சரிங்க மாமா. ஓகே மாமா. நைட் நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக தாகம் எடுக்கும். அப்போ நீ சரக்கை மிக்ஸ் பண்ண இந்த கூல்ட்ரிங்க்ஸை தான் குடிச்சாகணும். போத தலைக்கேறி நீ வண்டியில் போய் எங்கேயாவது முட்டிக்கணும், இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்படணும். அதை கேள்விப்பட்ட மயில் உன்னை காரி காரி துப்பணும். என் பிளான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம்.